இதெல்லாம் இதெல்லாம் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள். தம்பி வயசு என்ன கொடுங்க? 48 ஒரு 10 போட்டோவாவது எடுக்கணும் சார், அத பாப்பாரு. ஓ செல்ஃபி எடுத்து? இல்ல நான் எடுக்கணும் அவரை. என்னம்மா தப்பு பண்றீங்களம்மா? அந்த கொடுமையை நீ அனுபவிச்சுட்டு இருந்திருக்கியே, அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சவனே நீ எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும்மா. நீங்க உங்களை ரசிச்சுக்கிறீங்கன்னா என்ன ரசிப்பீங்க என்ன? இல்ல இது வந்து இவன் இந்த ஜப்பான்ல, ஜப்பான்ல வேணாம் லோக்கலாவே இருப்போம். உங்க ஹைலைட்ஸ் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இப்ப எதுக்கு நான் கேக்குறேன்னா, பெண்கள் அவங்க போட்டோலாம் ரசிக்கிறப்ப ரொம்ப வெள்ளந்தியா இயல்பா இருப்பாங்க, அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே அவங்களை கண்ணத்தை பொறுத்தலாம் கொஞ்சிப்பாங்க. நானும் பண்ணுவேன். ஸ்டைல் வந்து மாத்தி மாத்தி ஸ்டைல், இந்த இந்த ஸ்டைல அழகா இருக்கா, அந்த ஸ்டைல அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சூப்பர். சத்தியமா சொல்ல, இத நீங்க கேக்குறது எந்த வகையில நியாயமா? ஏங்க அதனால தலமேல கீறி புள்ள படுத்துருக்குது. என்ன என்ன வைக்க கூடாது, கைய கிழிச்சிடுச்சாடா. இது எங்க ஸ்டைல்? ஸ்டைலா பராம பரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இத பாத்து, இதுல என்னென்ன ஸ்டைல் எல்லாம் பண்ணுவீங்க? வளர்த்து என்ன பண்ணுவோம்னா, இப்படி ஸ்பைக் பண்ணுவேன். ஸ்பைக் எங்க குலவிளக்கே குத்து விளக்கே. ஓகே, அப்புறம் இப்படி ஸ்பைக் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அது வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓ ஐ தம்பி, குலதெய்வத்துக்காக நேர்ந்து விட்ட முடி எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? அது வந்து இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, கேப் 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 கேப். என்னடா மண்டை இது, டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. இதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருங்க. அவருக்கு ஸ்பைக் பண்ணி விடுங்க. ஒரு லுக் வந்துருச்சுதான், பட் ஸ்பைக்கு கிடைக்கல. ஹாப்பியா? அகராதி பிடிச்ச பைபிளா வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. நீங்க வாபஸ் வாங்காதீங்க, இங்க ஆப்போசிட்ல இருந்து யாருமே வரல, அதனால நீங்க வாபஸ் வாங்காதீங்க. தைரியமா ஏஞ்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க. இரியா யோசிக்க முடியா? அப்ப யோசி. நீ வாங்க, நீ சொன்ன 25 வயசு மையம் மட்டும் நான் பண்ணுவேன். நீங்க சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். தைரியத்தை பண்ணப்படாது, அசிங்கமா இல்லையா? அண்ணனுக்கு ஆஸ்கல், உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வாங்க வாங்க, மேக் ஒன் டாப்ல கம் ஆன் மியூசிக். ஓவர் மூவ்மென்ட் போடுறாரு. சிங்கம் தலை இறங்கிருச்சு. சிங்கமா? எங்க? பஸ், 25 வயசு பையன் அப்படிதான் ஆடுவான். நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ, அதை மட்டும்தான் பண்ணணும். புரியுதா? ரூட்ட மாத்து மச்சான். மேக் ஏதாவது சின்ன சிம்பிள் ஸ்டெப் போடு, ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்ன கூடிய அளவு போதும் போதும், இதுக்கே மூச்சு வாங்க. யார் ஆடுறாங்க? ஐயோ, இதே என்ட்ரி ஆகுறா. சேர்த்தான் மேல் பதி ரெக்பிங். என்ன கொடுமை சார் உனது. யாரும் பார்க்கல, இங்க 200 பேர் தான் யாரும் பார்க்கல. வச்சு இத செய்யுங்க, நீங்க சவாலை வைக்கலாம். உட்கார்ந்து கைய ஊனாம எந்திரிக்க சொல்லுங்க. உட்கார்ந்து கைய ஊனாம எந்திரிங்க. இல்ல எனக்கா பண்ண வேணாம், நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க போதும். வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு பின்னால தெரியும் வரிவியா வரமாட்டியான்னு. ஓ, கால வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். கைய ஊனாம எந்திரிக்கணும்.
என்ன பண்ண போறானோ கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது மரியாதை ஓடி போயிருக்கு ஒன்பது நீங்க moments later Oh no. மூணு மணி நேரங்க சார் கிளம்ப உண்மையா மூணு மணி நேரம் ஆமா சார் என்ன பண்ண வரணும் காலை மூணு தடவை குளிப்பாரு மூணு தடவை குளிப்பாரு ஆமா கண்ணாடியில பார்த்தான் ஐயோ கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கான் அதான் பொங்கலுக்கு வெள்ளடிச்சமா போடுவாங்க ஒரு நிமிஷம் இருங்க பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம் எதை செய்கிற போது இவ்வளவு வயசாயிடுச்சு நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோன்றுகிறது திடீர்னு யாராவது தெரிஞ்சவங்களே பக்கத்து வீட்லயே யாராவது வந்து திடீர்னு வந்திருந்தாங்க டேய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்களா வாய் திறந்துறாங்களா வாய் திறந்துறாங்க வாய் திறந்துறாங்க நீ வாய் திறந்துறாத கொன்றுவேன் குடுகுனு ஓடி போய் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இன்னும் எங்க அப்புறமா போயிட்டு கேட் ஓபன் பண்ணுங்க வர போற ஆளே யாருன்னு தெரியல அதுக்குள்ள எதுக்கு ஷார்ட்ஸ் டீ-ஷர்ட்லாம் நான் கொஞ்சம் எங்க ஃபீல் பண்ணனோ அவங்க அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க பொம்பளை வெறி புடிச்சு போயிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க பொம்பளை பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க பெண்ணு ஒளந்திரம் பாத்துக்க கல்யாணம் பட்ட தாண்ட மாட்ட நீ எஞ்சு போடா எஞ்சு போடா பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இவர் கிண்டல் பண்ணுவாரு என் பையன் வந்து ஏன் மம்மி இவ்வளவு மொக்கையா கிண்டல் பண்றாரு இவர் கேவலமா இருக்கு எப்படி இருக்க தெரியுமா நல்ல டைம் எடுத்து சொல்லு போட்டு சட்டைன் சொல்லு ஓட்டு போட்டு லேடிஸ்க்கு நான் வா வா நீ வா போட்டு சட்டை டேய் என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க சரி நான் கார் டிரைவ் பண்ணிட்டே இருப்பேன் என்ன யாராவது ஒருத்தர் பீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் விடவே மாட்டேன் அவங்களை எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணி அவங்களை பீட் பண்ணிட்டு ஒரு ஜாலி இல்லை சார் அது என்ன ஜாலி ஏன்னா நான் வந்து எங்க ஃபீல் பண்ணும் போது எனக்கு அது வேணும்ன்ற நான் இப்போ கார் டிரைவ் பண்ணும் போது எனக்கு 140 போகணும்னு ஆசைப்படுவேன் விடவே மாட்டேன் பூமர் பூமர் அங்கிள் எஸ் கமான் கமான் அங்கிள் பூமர் பூம் பூம் பூமர் ஹஸ்பண்ட் வந்து அவரை விட 10 சின்ன பையன் கூட தான் இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சோ அவங்க அங்க பைக்ல வந்துட்டாங்கன்னா செம்ம ஹாப்பி மூடு இன்னொரு பொறிக்கு தின்ன புறம்போக்கு சின்ன பசங்க சகவாசம் ஏன் வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இல்ல சார் அந்த டீம்ல எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ நினைச்சிட்டு இருக்காரு
நான் ரவுண்ட் ரவுண்டா போக விடுற ஸ்டைல பார்த்து எவ்வளவு ஃபிகர் என்ன ரவுண்ட் கட்டுது தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து சின்ன பசங்க சார். அண்ணே நீங்க இந்த சைடு காது குத்தி ஒரு ஸ்டெட் போட்டீங்கன்னா நல்லா எங்கா யூத்தா தெரிவீங்க அப்படின்னு சொன்னாங்க சார். உடனே போய் காது குத்தி ஸ்டெட் போட்டு வந்துட்டாங்க சார். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்னென்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணா. பூமி என்ன சுத்துது, பூம நெஞ்சு கத்துது. நைஸ் கேர்ள். திரும்ப நாங்க வேணா ஒரு அஞ்சு பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டீங்களா? உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூட்டணும் அவ்வளவுதானே? நான் இங்கனக்குள்ள ஒரு அஞ்சு பேர் உனக்கு புடிச்சு வரேன். இது சரி எங்க பாரு.